அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். பசியாற்றும் திட்டத்தினுடைய அடிப்படையில் உணவு தேவையுடைய ஏழை நோன்பாளிகளுக்கு, உணவு தேவையுடையோருக்கு உணவை கொண்டு போய் 30 ரமலான் நாட்களிலும் கொண்டு போய் சேர்க்குற வேலையை நம்ம மினான பெண்மணிகள் அனைவரும் இணைந்து செஞ்சிட்ருக்காங்க, அல்ஹம்துலில்லா. அப்பவும் அமரம்பூண்டியில் சமீபத்தில் தேவை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள்லாம் சேர்ந்து கொடுத்துருந்தீங்க. ரொம்ப அழகாக 50 குடும்பங்களுக்கு அரிசி மூட்டையும் மளிகை பொருளும் நம்ம கொடுத்துட்டு வந்தோம். இப்போ திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில், 2 கிராமங்களில் நம்மளோட கோஆர்டினேட்டர்ஸ் ஒன்று சேர்ந்து கண்டினியூஸாக வந்து அவங்களுக்கு வந்து உணவு தேவையான பொருட்களும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த முதல் 10 நாள்லேயே 1 லட்சம் ரூபாய் செலவாயிருக்குது நோன்பாளிகளுக்கு சஹர் இஃப்தார் 2 உணவும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அந்த பெண்மணி என்ன சொல்கிறது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்களோட சஹர் இஃப்தாருக்கு வந்து உதவி செய்யுங்கள், நேற்றைக்கு போட்ட பதிவில் இருக்குது, நீங்கள் எடுத்து பாருங்கள். அவங்களே பேசியிருக்கிறாங்க, சுட சாப்பாடை கொண்டு போய் கவரில், பிளாஸ்டிக் கவரில் கொண்டு போய் கொடுத்தா அது சரியாக இருக்காது, அது ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, சில்வர் பாத்திரத்தை வாங்கி வச்சு அதில் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு பாத்திரத்தை திரும்ப கொண்டு வர்றாங்களா ஒவ்வொரு வீட்டுக்கும். அல்ஹம்துலில்லாஹ். காலையில் சஹருக்கு கொடுக்கணும்னா நைட்டு 1 மணிலேருந்து சமைக்கிறாங்களாம், இஃப்தாருக்கு கொடுக்கணும்னா மத்தியானத்துலேருந்து சமைக்கிறாங்களாம். அந்த மாதிரி பார்த்து 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 ஒரு குடும்பம் செய்து கொண்டிருக்குது. நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியாட்டியும் உங்களுக்கு தேவையான பொருளுதவியை கொடுத்து அவங்களுடைய வேலையை லேசாக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏகப்பட்ட பேருக்கு வாய்ஸ் நோட் போட்டு ஃபாலோ பண்ணி அழுது கேட்டு அந்த நிதியை திரட்டி இந்த பணியை முதல் 10 நாள் செஞ்சுருக்காங்க. அட்லீஸ்ட் அடுத்த 10 நாளில் அவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு லேசாக்கிறதுக்கான, சரி நீங்கள் இந்த வேலையை தான் செய்ய போகிறீங்க, எப்படியும் நைட்டு 1 மணிலேருந்து சமைக்கணும், மதியானம் 1 மணிலேருந்து சமைக்கணும், சஹர் கொடுக்குறீங்க, இஃப்தார் கொடுக்குறீங்க இத்தனை மக்களுக்கு, ஸோ நாங்கள் உங்கள் வேலையவாது லேசாக்குறோம் அப்படின்ற நம்முடைய பொருளாதார பங்களிப்பை அவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நேரில் போய் அவங்களெல்லாம் பார்த்து பாராட்டி உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு என்ன நியத்து வச்சுருக்கிறேன். மக்காலேருந்து அவங்களுக்கான நிறைய துவாக்களை கேட்டிருக்கேன், அதெல்லாம் அவங்களுக்கு நிறைய 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 பரக்கத் செய்யட்டும். ஒரு சின்ன சர்பத் கம்பெனி தான் வச்சுருக்கிறாங்க, நிறைய பரக்கத் செய்யட்டும். அழகு அழகிய முன் மாதிரி உடலால் உழைப்பை போட்டு நிதியை திரட்ட பெரும்பாடுபட்டு ஏழைகளுக்கு பெற்று கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, தானே கையால் சமைத்து. அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. இறைவன் பெரிய திருப்பொருத்தத்தில் அதை பொருந்தி கொள்வானாக. அவங்களுக்கு நிறைய நிறைய பரக்கத் கிடைக்கட்டும்னு துவாவோட அவங்களுடைய பொருளாதார பங்களிப்பை இமீடியட்டாக இந்த காணொலியுடைய இணைப்பில் இருக்கிற நம்பருக்கு கேட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல தொகையோடு அவங்களுக்கு அனுப்பி தந்து அடுத்த 20 நாள் பணியையும் சிறப்பாக செய்யுங்க. உங்களுடைய பணிகளை நாங்கள் வந்து லேசாக்க முயற்சி பண்ணுறோன்னு கரம் கொடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பொருளாதார உதவி செய்யக்கூடிய அத்தனை பேரினுடைய நற்கூலியையும் பல மடங்காக அல்லாஹ் பெருக்கி தருவானாக. ஆமீன்.